நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். திருவருகை காலம் டிசம்பர் மாதம் 24 வியாழக்கிழமை. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உமான்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவாக்கியங்கள் 67-79 முடிய. அக்காலத்தில் திருமுழுக்கு யோவானின் தந்தை செக்கரியா தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு உரைத்த இறைவாக்கு. இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம், ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்க முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்றச் செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் தம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவரிட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கிறன் எனப்படுவாய், ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும், நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யவும், நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நாளைய தினம் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை மகிழ்வோடு கொண்டாட இருக்கின்றோம். கிறிஸ்துவனுடைய பிறப்பு பெருவிழா அகில உலகத்திற்கும் ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கின்ற மாபெரும் சந்தோஷத்தின் பெருவிழா. அதே சமயத்தில் இன்றைய தினம் கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி, ஏன் இந்த சந்தோஷம், எதற்காக இந்த மகிழ்ச்சி? அழகாக செக்கரியா இந்த பாடலிலே எடுத்துரைக்கின்றார். இஸ்ராயலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம், ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். காரணம், அடிமை தலையிலிருந்து இஸ்ராயல் குலத்தை மீட்பதற்காக ஒரு மெசியா பிறந்திருக்கின்றார் அல்லது பிறக்கப் போகின்றார் என்ற நம்பிக்கையோடு காத்திருந்த இஸ்ராயல் மக்களுக்கு விடிவு காலம் வந்ததை உணர்த்துகின்றது இந்த பாடல். இந்த மீட்பர் எப்பொழுது முன்னறிவிக்கப்பட்டாரோ அப்பொழுதிருந்து எதிர்பார்க்கப்பட்டவர் இன்றைக்கு காலம் நிறைவுற்ற காலத்திலே மனிதராக இந்த மண்ணில் வந்து பிறக்கப் போகின்றார் என்பதை இந்த பாடல் அழுத்தம் திருத்தமாக எடுத்துக் கூறுகின்றது. அது மாத்திரமல்ல, மெசியாவினுடைய பணி எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதையும் சுட்டிக்காட்டுகின்றது. பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்பதையும், அதே சமயத்தில் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்து நம்மை மீட்பார் என்பதையும், நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டிய அதே கடவுள் நமக்கும் இரக்கம் காட்டி நம்மை வழி நடத்துவார் என்பதையும், பாவ மன்னிப்பால் வருகின்ற மீட்பையும் நம்முடைய வழிமரபை செம்மைப்படுத்தக்கூடிய ஆற்றலையும் உடைத்தானவராக மெசியா இருப்பார் என்பதை எடுத்துக் கூறுகின்றது. இருளிலே நடந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு மெசியா பேரொளியாக அமைவார் என்ற
ஒரு நற்செய்தியும் எடுத்து கூறுகின்றது. எனவே மெசியாவினுடைய பிறப்பு செக்கரியா தன்னுடைய பாடலிலே அழகாகவும் அழுத்தமாகவும் எடுத்து கூறுகின்றார். இன்றைக்கு மெசியாவினுடைய அந்த வருகை இந்த இஸ்ராயல் மக்களுக்கு மாத்திரமல்ல, இருளில் இருக்கின்ற அத்தனை பேருக்கும் ஒளியாகவும் வழியாகவும் அமையும் என்பதை இந்த பாடல் எடுத்து கூறுகின்றது. இன்றைக்கு மெசியாவை பற்றி சரியாகவும் முறையாகவும் புரிந்து கொண்டால் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா வழக்கமான வாடிக்கையான கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவாக அல்ல, நம்முடைய உள்ளத்திற்குள் ஒரு மாற்றத்தையும் எண்ணத்திலே ஒரு உயர்வையும் நம்முடைய நம்பிக்கையிலே உறுதியையும் நிச்சயமாக கொடுக்கும். காரணம், இருள் நிறைந்த உலகத்திற்குள்ளாக ஒளிகாட்டுகின்ற வழி மெசியா மாத்திரமே என்பதை உறுதியாக உணர்கின்ற ஒவ்வொருவரும் தான் இந்த உலகத்தினுடைய தீமைகளை விட்டுவிட்டு, இந்த உலகத்தினுடைய போக்கை விட்டுவிட்டு மனம் மாறி இந்த புதிய நெறிக்கு வருவார்கள். எனவே இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்ப்போம், மெசியா நம்மை விடுவிப்பதற்காக வந்தவர், மெசியா நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக வந்தவர். அந்த மெசியாவை நாம் சரியாக இனம் கண்டுகொண்டு உண்மையான மீட்பர் இயேசு மாத்திரமே என்பதை ஏற்றுக்கொண்டு அவர் காட்டிய வழியில் நடக்க தொடர்ந்து மன்றாடுவோம். ஜெபிப்போமா. அன்பு தந்தையே இறைவா, எங்களுடைய வாழ்க்கையிலே ஒளி என்று நினைத்து பல இருளான மனிதர்களை நாங்கள் நாடி சென்றிருக்கின்றோம், தேடி சென்றிருக்கின்றோம், தவறான வழித்தடங்களிலே நாங்கள் நடந்திருக்கின்றோம். ஆனால் நீர் மட்டுமே உண்மையான வழி என்பதையும், நீர் மட்டுமே இறுதி வரை ஒளி தந்து எங்களை வழிநடத்தக்கூடியவர் என்பதையும் நாங்கள் உணர்ந்து ஏற்றுக்கொள்ளவும் உமையே பின்பற்றி வாழவும் எங்களுக்கு அருள் தாரும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமீன்.